காமெடியனாக தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகி இப்போ ஹீரோவாக வளர்ந்துருக்கிறவர் தான் ஆக்டர் சூரி. வெற்றிமாறனோட விடுதலை படம் மூலமாக ஹீரோவான சூரி கருடன் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. விடுதலை பார்ட் 2 ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கிற நிலையில் இப்போ கூழாங்கல் டைரக்டர் PS வினோத்ராஜோட கொட்டுகாலி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் சமீபத்தில் நடந்துச்சு. கொட்டுகாலி படத்தை சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அதனால அவருமே இந்த ஈவெண்ட்டில் கலந்து பேசியிருந்தாரு. அப்போ சிவகார்த்திகேயன் பேசினது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுகாலி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. எப்படி சிவகார்த்திகேயன் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன், என்ன அப்படியே சொல்லி பழகிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. சிவகார்த்திகேயனோட இந்த ஸ்பீச் தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இவர் தனுஷை தான் மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காரு. எவ்வளோ ஸ்டேஜில் தனுஷ் சிவகார்த்திகேயனை பற்றி பெருமையாக பேசி தம்பினெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கை கொடுத்தேன்னு என்றைக்குமே சொன்னதில்லை, எப்படி நன்றியை மறந்துட்டு சிவகார்த்திகேயன் பேசுகிறாரு அப்படின்னு சில தனுஷ் ஃபேன்ஸ் பேசுகிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில் STRஓட வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் அவர் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பற்றி பேசியிருக்காரு. சிவகார்த்திகேயன் பற்றி நான் ஏதோ தப்பாக சொன்னேன், நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து திறமையை நம்பி வராங்க. இப்போ நிறைய பேர் வந்து இல்லை இன்றைக்கி வந்து நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை யாராவது நம்மளுக்கு அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுறாங்க, அது வந்து என்றைக்குமே ஹெல்ப் பண்ணாது. தனி திறமைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நான் நார்மலாக ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயத்த இவர் சிவகார்த்திகேயனுக்கு அகேன்ஸ்டாக தான் சொன்னார். ஏன்னா தனுஷ் சார் தான் சிவகார்த்திகேயனை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இவங்களா வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா மன்மதன்ற படத்தில் வந்து ஒரு டிவிலேருந்து வந்த ஒரு சந்தானம்ன்றவர் வந்து நல்லா வருவாருன்றதுக்காக தான் அவர் அன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர் கஷ்டப்பட்டு அவர் மேலே வந்திருக்கிறாரு. அதை பார்த்து உங்களுக்கு பொறாமல் இருக்குது, உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்குன்னா அதுக்கு எதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க, நான் சொன்னேன்னு எதுக்கு என் பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பையன் வந்து வளர்ந்து வரான்னா வரட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை. நான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு நான் சிவாக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் பர்டிகுலராக சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்ற அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் ஒரு படத்துக்காக உண்மையிலே வந்து உழைச்சிருக்கீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிவா கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ வெளியில் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு அந்த நேரத்துக்கு வந்து சிம்பு எப்படி சொன்னார் அப்படின்னு போட்டால் அது ஒரு நியூஸ் ஆகுன்றதுக்காக அதை பற்றி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சிம்பு ஒரு இன்டர்வியூல திறமை இருந்தா தான் நடிக்க முடியும், மத்தவங்க சப்போர்ட் வச்சு வந்துடலாம்னு சிலர் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த இன்டர்வியூல சிம்பு பேசினது அந்த டைம்ல சோசியல் மீடியால சர்ச்சையாச்சு. இவர் தனுஷ் மேல இருக்கிற வன்மத்துல தனுஷ் மூலமா வந்த சிவகார்த்திகேயனை தாக்கி பேசுறாருன்னு பேச தொடங்கிட்டாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கற விதமா சிம்பு லைவ்ல வந்து, நான் பொதுவா தான் சொன்னேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, சிவகார்த்திகேயன் உண்மையா கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாரு, வளர்ந்து வந்தா என்ன உங்களுக்கு தான் போறாம, இப்படி எல்லாம் பேசினாதான் நியூஸ்னு என்ன எழுத்து விடுறாங்கன்னு ஆதங்கப்பட்டு பேசியிருப்பாரு. 6 வருஷத்துக்கு சிம்பு சார் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. இந்த அளவுக்கு சிம்பு அண்ட் சிவகார்த்திகேயனோட பாண்டிங் இருக்கிற நிலையில சில சிம்பு ஃபேன்ஸ் இப்போ சிவகார்த்திகேயனோட ஸ்பீச்சுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. கொட்டுகாலி ட்ரெய்லர் லான்ச்ல மட்டுமில்ல, சில வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஈவெண்ட்ல சிவகார்த்திகேயன் யாரும் யாருக்கும் வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியாது, வாய்ப்பு தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. இப்படி இந்த சர்ச்சை தொடர்கதையா போயிட்டு இருக்கு. சமீபத்துல தான் சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சு. அந்த ட்ரெய்லர்ல கூட தனுஷ் ஃபேன்ஸ் நிறைய பேர் சிவகார்த்திகேயனை திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயனோட இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.